மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ கூட்டுறவு வங்கிகளில் சிறப்பு கடன் திட்டங்களை அறிவிக்க முதல்வருடன் ஆலோசனை நடத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். மிக்ஜாவுன் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு அருகிலேயே கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் விற்கின்றன. இதை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமதேனு வளாகத்தில் அமைச்சர் பெரியகருப்பன் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வாகனங்களில் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. இடவசதி உள்ள ரேஷன் கடைகளிலும் தேவைக்கு ஏற்ப மளிகை காய்கறி பால் போன்றவை விற்கப்பட உள்ளன. கூட்டுறவு வங்கிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் சிறு வணிக கடன் வழங்கப்படுகிறது. இதை மழையால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சிறப்பு கடன் திட்டங்கள் அறிவிக்க முதல்வருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றார்.